பண்ணிடலாம்ங்கிற மாதிரி எல்லாம் ஒரு குழப்பத்துக்கு வருது. அதனால அந்த குழப்பம் வேண்டியதில்லைங்கிறதுதான். சரிங்க. அப்படின்னா இப்ப விடுதலை பெற்ற நிலைன்னு நீங்க சொல்றீங்களே, அந்த நிலைங்கயா? இப்ப விடுதலை பெற்ற நிலைங்கிறது வந்து அது நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். நம்ம வந்து எந்த இடத்துலயுமே தங்கி இருக்காதபடி மனசு வந்து எப்பவுமே ஃப்ரீ ஃப்ளோல இருக்கிறது வந்து விடுதலை பெற்ற நிலை, விடுதலை அடைஞ்ச நிலைன்னு சொல்லுவோம். இப்ப இதுக்கு என்னதுன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம எந்த நிலையுமே செலக்ட் பண்ணக்கூடாது, இது இயற்கையான நிலையை நம்ம இயற்கையான இயற்கையா ஏற்றுக்கிட வேண்டியதாங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதுனால மனது இயற்கையா செயல்படுறத நம்ம அலோவ் பண்ணிடுறோம். அப்ப இது நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுனால இது நிகழ்வு. ஏன்னா அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றத நம்ம ஞானம்னு சொல்றோம். அப்படி தானா நிகழ்றத லிபரேஷனுக்கு சொல்றோம். அதனால இது மனதனுடைய இயக்கத்தை அப்படியே மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுவது. சரி சரிங்க ஐயா. இன்னும் ஒரு தொடர் கேள்விங்கய்யா. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி ஒரு கனவு நிலை நனவு நிலை பத்தின ஒரு கேள்விக்கான பதில நீங்க சொல்லியிருந்தீங்க. கனவுல இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு அதுல எவ்வளவு நாம துன்பப்பட்டிருந்தாலும் என்ன அனுபவிச்சிருந்தாலும் அதை வந்து கனவுன்னு சொல்லிட்டு நம்ம அழைச்சிப்படுத்திடுறோம். அதே போல நனவு நனவுல நனவுகளையும் கூட அந்த மாதிரி ஒரு அலட்சியப்படுத்துற மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அது எப்பவுமே அது சாத்தியமாங்கய்யா அந்த மாதிரியான ஒரு நிலை? இல்ல நீங்க அது அதாவது அடுத்து நீங்க ஒவ்வொரு கணந்தோறும் புதுசு தானே நம்ம இப்போ நினைவுகள் வர்றதுமே கூட புதுசு புதுசா தான் வருது. ஆமாங்க. அந்த புதுசுக்கு இடம் கொடுத்தாலே பழசு மாறி போயிருக்குன்னு அர்த்தம். அதனால நம்ம புதுசு எப்பவுமே புதுசாவே இருங்கிறது. பழச விட்டுருங்க, பழசுல நிக்காதுங்க. அது வந்து நம்மள நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மள வந்து நமக்கு சொல்ற மாதிரியும் நம்மள எதையோ செய்ய வைக்கிறதுங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கோம். அது புறச்செயலுக்கு தேவை இருந்தா மட்டும் எடுத்துக்கிடுங்க. ஏன்னா புறச்செயலுக்கு தேவை இருந்ததுன்னா நம்ம அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு தாட் வருது, புறத்துல எதையோ ஒன்று செய்ய வேண்டிய இதை நினைவு கொடுத்ததுன்னு சொன்னா அதை பயன்படுத்தி நம்ம செயல்களில் இறங்கிறதான் செய்யணும். ஆனால் வெறும் சும்மாவே வெறும் தாட் மட்டுமே சொல்லிக்கிட்டு இந்த செயலுக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லாதபடி ஒரு தாட் மட்டும் எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்துன்னு சொன்னா அதை நம்ம மைண்ட் பண்ணாம போயிடுறது தான் நல்லது. நீங்க அதை மைண்ட் பண்ணலைன்னா புதுசே இன்னொன்று வந்துட்டு தான் இருக்கும். நீங்க வந்ததை விட்டுருங்க, அவ்வளவுதான். எது எது வருதோ அதை விட்டு. இப்போ சில சமயங்கள்ல இரவுல சரிவர தூக்கம் வராம பல பேர் தவிக்கிறாங்க இல்லையா, அப்ப வர எண்ணங்கள் எல்லாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அலட்சியப்படுத்திடலாம் இல்லைங்களா? ஆமா, அதையும் கூட நீங்க என்ன பண்ணணும்னா தூங்குறதுக்கு எந்த முயற்சியும் நீங்க பண்ணக்கூடாது. அது வந்து கான்சியஸா ஏற்படுறது. அதுக்கு நம்ம கான்சியஸா எந்த முயற்சி பண்ணாலும் தூக்கத்துக்கு விரோதமானது. அதாவது தூக்கத்துக்கு நீங்க போன பிறகு உங்களுக்கு எந்த முயற்சியும் இருக்கக்கூடாது. கான்சியஸா எந்த முயற்சி பண்ணணும். நல்லதுங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. சரி, செந்தில்குமார். செந்தில்குமார், நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்களா? ரெக்கார்டிங் நல்லா இருக்கும் ஐயா. நான் பேசுறீங்கயா? ஐயா, எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. இப்ப நம்ம மனதை சுத்தமா கைவிட்ட நிலையில செயலுக்கு மட்டும் நம்ம மனதில இருந்து எடுத்து பயன்படுத்திக்கிறோம். செயலுக்கு பயன்படுத்திக்கிறோம். இப்ப மனதை கைவிட்டு அப்படியே நம்ம இருக்க 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 அந்த பிரவாகங்கிறது தொடர்ந்து இப்ப நம்மளுக்குள்ள நிகழ்ந்துகிட்டு இருக்கும்போது அது நாளடைவுல வேற மாற்றங்களை எதுவும் கொண்டு வருமாங்க ஐயா? வேற மாற்றம் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க உங்க நீங்க இருக்கீங்க, உங்க அருகாமையில வரும்போது நம்ம நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னா எந்த வித முயற்சியுமே இல்லாம நான் வெறுமையா இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கேன் நான். உங்க அருகாமையில இருக்கும்போது அது கொஞ்சம் அந்த அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை உங்க ஏற்றிருந்து வந்ததா, அது நீங்க அந்த அந்த சூழ்நிலையே அந்த மாதிரி மாறிடுதா, அது எப்படி ஏற்படுத்தலாம்? அப்ப அது என்கிட்ட இருந்துதான் வருது. அது அப்படி வர்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா நான் கவனிச்சிருக்கேன், நிறைய நம்ம வெளியில இருந்து வரும்போது நிறைய எண்ண அலைகள் இருக்கும், நிறைய இது இருக்கும். அது உள்ள வந்துட்டோம்னா உங்கள்கிட்ட இருந்து வெளியே வந்த பின்னாடியும் கூட ஒரு ரொம்ப நேரம் நம்மளுக்கு ரொம்ப நாட்கள் கூட அது நம்ம வெளி சூழ்நிலை நம்மளுக்கு பாதிக்காம இருக்கும். அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணிருக்கேன். நம்மளுக்கு அது இப்ப அந்த மனதை கைவிடுறதுங்கிறது நல்லாவே நம்மளுக்கு புரியுது. ஏன்னா நம்ம வெளியில செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதுல இருந்து மெசேஜ் எடுக்க வேண்டியது இருக்கு, நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு, நம்ம செயல்படுறதுக்கு அதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு. நீங்க இருக்கிற நிலைக்கும் நம்ம சராசரி வெளியில நம்ம இருக்கிற இதுக்கும் வித்தியாசம் எது இருக்குதா அப்படிங்கிறதுக்கு அந்த கேள்வி கேக்குறீங்க.
அது உங்ககிட்ட இருந்து வந்ததா என்கிட்ட இருந்து வந்ததான்னு சொல்லி முடியாது. உங்ககிட்ட இருந்தே வந்திருக்கலாம் இல்ல என்கிட்ட இருந்தும் வந்திருக்கலாம், நம்ம எப்படி நிச்சயமா சொல்றது சொல்ல முடியாது. ஒருவேளை நம்ம அங்க இருக்கிற சூழல் அந்த மாதிரி இருக்குமாங்க, அது காரணம் அதுக்கு தானா இயங்குற பகுதி, அந்த சுவாசம் நடக்கிறது, இருதய துடிப்பு அந்த இதெல்லாம் அதுவா நடக்குது. நம்ம நம்ம கை கால அசைக்கிறதுலாம் நம்மளா இயக்குற பகுதியா இருக்குது. இப்ப நம்மளா இயக்குற பகுதியை வச்சு நம்ம உள்ளுறுப்புகளையும் பலப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு. அதாவது எக்ஸசைஸ் இல்ல அதெல்லாம் பண்ணும்போது உள்ளுறுப்புகளை நம்ம நல்லபடியா என்ன சாப்பாடு கொடுக்குறோம், எப்படி அதை வச்சுக்கிறோம் அப்படிங்கறத வச்சு உள்ளுறுப்புகளை நம்ம பலப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மனமும் இரண்டு பகுதியா இயங்குது. அதாவது ஒண்ணு நம்ம போய் அதை டச் பண்ற பகுதி, ஒண்ணு அது அதுல இருந்து அறிஞ்சு எடுத்துக்கிறது, அதுவா இயங்குற உணர்வுகளை எண்ணங்களை கிரியேட் பண்ற பகுதி ஒன்று இருக்கு. ஆனா அந்த அதுவா இயங்குற பகுதியில இருந்துதான் அந்த நானும் நானும் ஒண்ணு உருவாகுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த நானை வச்சு மனதை வந்து இன்னும் நல்லா செயலுக்கு பயன்படுத்துற மாதிரி எப்படி நம்ம புற அசைவுகளை வச்சு உடலை நம்ம சரிப்படுத்துறோமோ அது மாதிரி இந்த நானை வச்சு மனதை வந்து செயலுக்கு பயன்படுத்துற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்காங்க. எப்படியுமே வந்து மனசதான் நம்ம வந்து செயலுக்கு இது பண்றோம், இது பண்றோம். அது போக என்னங்கன்னா நீங்க வந்து சில டெக்னிக்கல் குவாலிபிகேஷனை நமக்கு வந்து கொடுக்கறதுங்கிறது, யோகா எல்லாம் பண்றது வைக்கிறதுன்னா அது ஒரு பயிற்சி தானே, அது ஒரு மனசுக்குள்ள ஒரு பயிற்சி தான். மாதிரி மனசுக்குள்ள பயிற்சி வச்சு மனசுக்கு சில சக்தி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அது யோகா பயிற்சியில வந்துருது, அது யோகாவில வந்துருது. யோகாவில அந்த மாதிரி சில ஸ்பெஷல் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். யோகா பண்ற மாதிரி நம்ம செயலுக்கும் ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிறது, என்ன மாதிரி பண்ணணும் அதை நம்ம எப்படி அதை திட்டமிட்டு செயல்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம நானை வச்சு மனதை பயன்படுத்திக்கலாம். சரிங்க சரிங்க, அதான் நம்ம தேவைன்னா அதை பயன்படுத்திக்கலாம். இப்ப நானுமே அதுல இருந்து தோண்டி வர்ற மனதனுடைய இன்னொரு பகுதி தான் அது. ஒன்னென்ன எண்ணங்கள் வருதோ அதோட சேர்ந்தே நானும் வந்துருது. நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்துடலாம், அவ்வளவுதான். அப்ப இந்த தொடர்ந்து இந்த நிகழ்வு இந்த மனதை சுத்தமா நம்ம கை விட்டுட்டு நம்ம வெளி வேலைகளை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த பிரவாகம் நம்மளுக்குள்ள நிகழ்ந்துகிட்டே இருக்கும். நன்றிங்க நன்றிங்க. நன்றி செந்தல்.